வினை வெல்வதை பற்றி ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உடனே சாந்து, சாந்தா என்ன நன்மைன்னா, மூங்கி பதாரில் தீ பிடிச்சா அந்த வட்டாரமே எரிஞ்சு போகுது போல, அக்னி வடிவாக ஜோதி வடிவாக இருக்க நானும் காமதேகமாக பச்சை தேகம் ஈரா பச்சை தேகமாக இருக்க நீயும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றோம். சேர்ந்தால் என்ன ஆகும், அந்த தீ அந்த எப்படி தீ எல்லாம் அழித்ததோ அது மாதிரி இந்த உடம்பில் இருக்க அந்த பாவங்கள்லாம் அறுத்து போகும்னா. வேயின் எலுங்கணல் போல மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட நந்தி, இது ஓமானம். மூங்கி காடல் அழிவது போல் நம்ம வினைகள் அழிந்து போகும், இது ஓமானம். தாயினும் மும்மலம் ஐப்பறி சொன்னார், வெயின் எலுங்கணல் போல மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்டது ஓமேயம். அது மாதிரி அது ஒரு ஓமமான ஓமேயம். என்ன செய்தான் தலைவன், நம்மோடு தங்கிவிட்டான். இம்மெய்யனும் கோயில் மெய் உடம்பு கோயிலாக இருக்கும், யாருக்கு கோயிலாக இருக்கும். இதை போல உள்ளதான் விகாரமான எண்ணம் இருக்க, விகாரமான தேகத்துக்கு விகாரம் கோயில், புரிந்தவன் அறிந்தவனுக்கு கோயில். இம்மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட கொண்டு தந்தி அவன் தங்கியிருந்தான், அந்த வினை காட்டை அடித்தான், தங்கியிருந்தான். தங்கி என்ன செய்தான், தாயினும் மும்மலம் மாற்றி. இதுக்கு நிறைய விளக்க சொல்லணும், அந்த அளவுக்கு எனக்கு உடம்பு இல்லை. இப்போ ஒரு நேரம் உணவு தான், அதனால் எனக்கு சுருக்கிக்கிறேன், முடிந்தால் அடுத்துட்டு சொல்கிறேன். தாயினும் மும்மலம் மாற்றி, தாய் என்ன செய்வா, பிள்ளை போய் சேத்துல கை வைக்கும், அது உடம்பு சுத்தப்படுத்தும். அது குழந்தைக்கு, குழந்தைகளுக்கு தாய் தான் சுத்தப்படுத்துவார். தாயின்னு மும்மலம் மாற்றி தயா வேணும் தோய மாதாயலும் சூரியமானார். அப்போ உடம்புல சார்ந்திருந்தான், உள்ளே தங்கியிருந்து என்ன செய்தான், முத தத்துவ காட்டை அழித்தான், வினையை அழித்தான். உள்ளே என்ன செய்தான், மும்மலத்தை அறுத்தான். தாயின்னு மும்மலம் மாற்றி தயா வேணும் தோய மாதாயலும் சூரியமார், கருணையே நிறைந்த தயானா கருணை, தோயம்னா தண்ணி, கருணை கடலில் சூரியன் எழுந்தது போல் இருந்தான். இப்போ நான் முழுசாக சொல்லலை, அடுத்த வாரம் பேசிக்கலான்னு விட்டுருக்கிறேன். இப்போ சொல்லப்பட்ட கருத்தில் குற்றக்குறை இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் திருமந்திரத்தை வழக்கம் சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லை, அதுக்குரிய கல்வி இல்லை. ஏதோ பூஜை செய்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆக கற்றுணர்ந்தவர்கள் ஒவ்வொரு வரிக்கும் ஒரு நாள் ஒரு மாதமே பேசுவார்கள். நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன், அது கற்றுணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி பணிந்து விரும்பி வேண்டிக் கொள்ளக்கூடிய வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.